நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அனைவருக்கும் நமஸ்காரம். என்னையும் உங்களையும் இன்று சேர்த்து வைத்த மகா வல்ல இறைவனுக்கும், இந்த இறை பணியையே தனது வாழ்நாள் பணியாக கொண்டிருக்கும் இந்து மாமன்றத்தாருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை கூறி நாம் நிகழ்ச்சி கொள்ள வருவோம். நான் வைத்தியர் அகஸ்திரதி லட்சுமிகாந்த். இன்னைக்கு நம்ம அந்த 5D கரெக்டா ஐந்தாவதாக வரக்கூடிய ட்ரவுஸ் என்ற விஷயங்களை பற்றி பார்க்க போறோம். அப்படின்னா என்ன? எண்ணெய் குளியலை தான் நம்ம அப்படி சொல்றோம். எண்ணெய் குளியல் என்றால் என்ன? தீபாவளிக்கு வைப்போமே அந்த எண்ணெய் குளியலா? ஆமாங்க, தீபாவளிக்கு வைக்கிற அதே எண்ணெய் குளியல் தான். ஆனா ஔவையார் தமது பாடல்ல சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கால மாற்றத்துல டெக்னாலஜி வளர்ந்து நம்ம எல்லா விஷயங்களையும் மறந்து போயிட்டோம். அதாவது நம்ம மூதாதையர்கள் நமக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும், முக்கியம் நீ ஆரோக்கியமா அங்க வாழ்வதற்கு எதை செய்ய வேண்டும், நீ ஆஸ்பத்திரி பக்கமே போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நமக்கு மறந்து போகுது. மறந்து போகிறது மட்டும் அல்லாமல் பயந்து போகிறோம். நம்ம இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு ஏன்னா டச் விட்டு போச்சு இல்லையா. நம்ம அம்மா செஞ்சிருந்தா நமக்கு அது வரும், நாம நம்ம குழந்தைகளுக்கு செய்வோம். ஆனா இது வந்து மறந்து போகிறதுனால இது தீபாவளிக்கு எண்ணெய் குளியல் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நம்ம சின்ன சின்ன குழந்தைங்கலாம் டிவியை தட்டி பார்த்தாங்கன்னா தீபாவளிக்கு தான் எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க எண்ணெய் குளியல் அப்படின்றது மாதிரி. அப்போ நம்ம இந்த எண்ணெய் குளியலுடைய முறை என்ன, அது எப்படி குளிக்கணும், யாரெல்லாம் குளிக்கணும், குளிச்சா என்ன வகை பத்தியம் இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க கூடயும் அழகா என்ன வச்சு குளிப்பாட்டலாம். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம ஒவ்வை பாட்டி சொன்ன சனி நீராடு. இப்போ முதல்ல எண்ணெய் குளியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்ப எண்ணெய் குளியல் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், சிரசு அப்படின்னு சொல்றது தலை அப்படின்னு சொல்லுவோம். சிரசு முதல் பாதம் வரை எண்ணெயை நல்லா தேய்ச்சி தலை 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 தலான்னு தேய்ச்சி அப்படி எண்ணெய் அப்படியே ஓடணும், மேலெல்லாம் கருப்பு கருப்பாக ஓடும் இல்லையா, அந்த எண்ணெய் ஓடுற மாதிரி குளிக்கிறதுக்கு பேர் தான் எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்றோம். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வெள்ள வெள்ளையேன்னு பெத்து போட்டிருக்கேங்க, எண்ணெய் குளிச்சுச்சுன்னா அந்த பிள்ளை கருப்பாயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. எண்ணெய் குளியல்ல குழந்தை கருப்பாவே ஆகாதுங்க. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், கேரளாவுக்கு போயிருக்கீங்களா? கேரளால பாத்தீங்கன்னா நம்மளுடைய மலையாள மக்கள் எல்லாமே சக்கச்சிவேன்னு தான் இருப்பாங்க. அங்க வந்து கலர் கம்மியா இருக்கிறவங்க ரொம்ப குறைவு. அவங்க எண்ணெய் குளியலை தவறாமல் செய்து வருகிறார்கள். நாம மட்டும்தான் அதை மறந்து போயிருக்கோம், நிறைய பேர் மறந்து போயிட்டோம். சரி, இப்ப யாருக்கு எண்ணெய் குளியல் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரள மக்கள் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில தான் அந்த உடம்புல பூசி குளிப்பாங்க. நம்ம தமிழர்கள் என்ன செய்வோம், நல்ல எண்ணெயில எண்ணெய் குளியல் செய்வோம். இப்ப எண்ணெய் குளியல் அப்படின்னாலே இப்போ சின்ன குழந்தை எடுத்துக்கோமே, பேபி படுத்திருக்கு, நம்மளுடைய காலில் வச்சு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்னா அது வேற மெத்தட்டு, அது நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளை, அதாவது அந்த பிள்ளையால நிக்க முடியும், ஒரு 2 வயசு பிள்ளை வச்சுக்கோமே, அங்க இருந்து செகண்டரி ஸ்கூலுக்கு போற வரைக்கும் எண்ணெய் குளியல் ஒரே மாதிரி தாங்க. ஏன், நம்மள மாதிரி பெரியவங்களுக்கும் அதே மாதிரி எண்ணெய் குளியல் தான். முதல்ல நல்லெண்ணெய எடுத்துக்கணும், மரச்செக்கல ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நாபி அப்படின்னா நம்மளோட தொப்புள், அந்த தொப்புள்ல ஒரு 3-4 சொட்டு எண்ணெயை விடணும். இதுதாங்க முத முத நம்ம எண்ணெய் வைக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், சிரசு கொஞ்சம் எடுத்து தலைக்கு தேய்க்கணும். உச்சந்தலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன குழந்தையா இருக்கும், அந்த குழந்தைய தூக்கும் போது ஐயோ தலையில அடிச்சிடாத, அது உச்சி இன்னும் மூடல அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் உச்சந்தலைன்னு சொல்றது. அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி மரச்செக்கு நல்லெண்ணெய் எடுத்து தலையில வச்சு அப்படியே அந்த உச்சியில மெதுவா தடவணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் எடுத்து பின்னாடி உச்சந்தலையில வைக்கணும், அப்புறம் தலைபூர வைக்கணும். அப்ப தலையில வைக்கிறதுக்கே உங்களுக்கு எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகிரும். அடுத்தது என்ன பண்ணணும்னா ஆசனவாய், ஆசனவாயினா நம்மளுடைய மலசலம் கழிக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல நம்ம எண்ணெய் தடவணும். சிலவங்க பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வயசுலலாம் அந்த இடங்கள் எல்லாமே வந்து அப்படியே காஞ்சி போயிருக்கும். ஏன்னா எண்ணெய் தேவை, அந்த எண்ணெய் பிசுறு இல்லாத பட்சத்துல அவங்களுடைய அந்த ஸ்கின் அந்த மாதிரி வீணாகும். அப்போ ஆசனவாயில வைக்கணும். ஆசனவாயில வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யணும்னா, ஆணா இருந்தால் ஆண் பரப்பொறுப்பு, பெண்ணா இருந்தால் பெண் பரப்பொறுப்புல வைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உடலின் பிற்பகுதி, அதாவது நம்மளுடைய கழுத்து, முதுகு, இந்த ஸ்பைன் சொல்றோம் இல்லையா, அங்க ரிப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, விலா அந்த பகுதியில, அதுக்கப்புறம் பின்னாடி பட்டக்ஸ்ல, கால் பின்னாடி, கால் கீழே கண்டகால் வரைக்கும் ஃபுல்லா பின்னாடி வச்சிடணும். அப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் எண்ணெய் எடுத்து முன் பகுதிகளில் எல்லாமே வைக்கணும். அதாவது கழுத்துல இருந்து நம்மளுடைய பாதம் வரை எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் வச்சிங்கன்னா ரிவர்ஸ்ல நம்ம தேய்க்க கூடாது, மேல இருந்து கீழே தேய்க்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தேய்க்கிறதுக்கு நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லாம் தேய்ச்சி முடிச்ச பிறகு, அதாவது தலையிலிருந்து சிரசிலிருந்து பாதம் வரை தேய்ச்சி முடிச்சிட்டீங்க, தேய்ச்சி முடிச்ச பிறகு 20 செகண்ட் நம்ம என்ன பண்ணணும், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வாயில வச்சு மூணு வாயை வந்து உப்பி வச்சுக்கணும்.
நல்லா உப்பி வச்சுக்கிட்டு அந்த வாய்க்குள்ள அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கணும். கரெக்டா 20 செகண்ட் to 30 செகண்ட் வச்சுக்கோங்களேன். இப்ப வாயை கொப்பளிக்கணும். எப்படி நம்ம வந்து பல் துலக்கிய பிறகு வாய் கொப்பளிக்கிறோமோ அந்த மாதிரி வாயை உப்பி வச்சு மேல கீழே உள்ள சைட்ல எல்லா மேல்வாய் எல்லாம் படுற மாதிரி நல்லா கொப்பளிக்கணும். நல்லா கொப்பளிச்சுட்டு அந்த எண்ணெயை துப்பிடணும். துப்புனீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நீர் மாதிரி நீர்த்து போயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வெறும் தண்ணியில கொப்பளிச்சுக்கலாம். எக்காரணத்தை கொண்டோம், அதுக்கப்புறம் நீங்க பரப்பசை உபயோகித்தோ தூரிகை உபயோகித்தோ பல்லு துலக்க கூடாது. சோ வாயை கொப்பளிச்சுட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, வாய் கொப்பளிக்கிறது வந்து அவ்வளவு ஒரு நல்லதுங்க, நிறைய பெனிஃபிட் உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு. நாம தமிழர்கள் நல்லெண்ணெயில் தான் சமைத்தே உண்டோம். ஒரு வத்த குழம்பு கறி வைக்கணும், இல்ல ஒரு கருவாட்டு கடும்பு வைக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த நல்லெண்ணெயில தான் சமைச்சு சாப்பிட்டோம். அப்படி உள்ள வர்க்கம் நம்ம. சரி, இப்போ நம்ம வாயை கொப்பிடிச்சிட்டுமா, அடுத்தது இந்த தலை கால் காது, இதுதான் நம்ம எண்ணெய் விடுறதுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. சரி, சின்ன சின்ன குழந்தைங்க உங்க வீட்டுல இருப்பாங்க, பிள்ளைங்க அந்த காதை பிடிச்சி அப்படியே அரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தடவுவாங்க, கத்துவாங்க, அது மாதிரி இரிட்டேஷன் அவங்களுக்கு இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம ஏவப்பாடு வச்சு நோண்டி பாப்பீங்க, கொரடு அப்படின்னு சொல்லுவாங்களே இரும்புல அதை போட்டு நோண்டி பாப்பீங்க. இதெல்லாம் தப்பான முறைங்க. நம்ம கரெக்டா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னா, அந்த குழந்தைக்கு காதுல எண்ணெய் விட்டு குளிச்சோம், குளிப்பாட்டினோம்னா அது என்ன பண்ணுவோம், அந்த அழுக்கு அப்படியே திரண்டு உருண்டு அப்படியே வெளியே வந்து விழுந்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப இலகுவான முறையை நம்ம மூதாதையர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்போ நீங்க அந்த காதுல எவ்வளவு விடணும் எனக்கு தெரியலமா அப்படின்னீங்கன்னா, குழந்தைய பொறுத்து. இப்போ சில பெரிய குழந்தைங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, வந்து 3 சொட்டு விடுங்க. 3 சொட்டு விட்டுட்டு அப்படியே நீங்க காதை பிடிச்சி இப்படியே இழுத்து பாருங்க, அப்படியே தடவுங்க, பின்னாடி காதுல எல்லாம் தடவுங்க. தடவிட்டு அது உள்ள போயிருச்சு அப்படின்னா இன்னொரு 3 சொட்டு போடலாம். சோ ஆக மொத்தம் 6 சொட்டு போடலாம். குழந்தைங்களா இருந்தா 2 சொட்டு 3 சொட்டு 4 சொட்டு, அவங்கவுங்க காதனுடைய துவாரத்தின் அளவை பொறுத்து நீங்க 2 to 6 to 8 சொட்டு வரைக்கும் விடலாம். ஓகே, விட்டுட்ட பிறகு 5-6 மணி நேரத்துல நீங்க வந்து காதை வந்து தொடச்சி எடுத்துடலாம். உள்ள அவ்வளவு அழுக்குகள் நின்று நிற்கும். ஏன் காதல அழுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சளி பிடிக்கிறவங்களுக்கு தாங்க காதல அழுக்கு வரும். யாருக்கு இந்த காதல பிரச்சனை இருக்கோ நீங்க பாருங்க, காதல சளி வந்தா தான் அந்த அழுக்குகள் தேங்கி நிற்கும். அப்ப எண்ணெய் தேய்த்து குளிப்பவருக்கு சளியை பிடிக்காது, அது எவ்வளவு பெரிய விஷயம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம கை கால் இந்த நகங்கள் இருக்கு இல்லையா, இந்த நகத்துல கணுக்கள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளலாம் நம்ம எண்ணெய் விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுல ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, 80 வயசு 70 வயசு 90 வயசு அப்படிலாம் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நாங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்க தூங்கும் போது இரவுல அவங்களுடைய பெருவிரல் இருக்கு இல்லையா, அதுல அந்த கணுக்கால் இருக்கு இல்லையா, அந்த கணுக்கள்ல வந்து ஒரு 2 சொட்டு 2 சொட்டு எண்ணெய் விடுங்க. அப்படி விட்டோம்னா அந்த பெருவிரல் அந்த கணுக்கல்ல வந்து நம்ம எண்ணெய் விட்டோம்னா கண் பார்வை வந்து அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், கண்கள்ல பிரச்சனை ஏற்படாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த கேத்தராக்ன்ற பிரச்சனை, குளோகோபான்ற பிரச்சனை, ஐ ஸ்ட்ரோக்ன்ற பிரச்சனை, கண்ணோட நரம்புகள் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. இதற்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரியத்துல உள்ள இந்த எண்ணெய் குளியல நம்ம விட்டதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இப்ப நம்ம எண்ணெய் தேய்ச்சி முடிச்சிட்டோம் இல்லையா, உடம்பு பூரா எண்ணெய் இருக்கு, வாயெல்லாம் கொப்பளிச்சிட்டோம், காதுக்குள்ள விட்டுட்டோம். இப்ப அடுத்தது என்ன பண்ணணும், வெந்நீர்ல குளிக்கணுமா பச்சை தண்ணியில குளிக்கணுமா? வெந்நீர்ல குளிக்கணுங்க, வெந்நீர்ல குளிப்பாட்டுங்க. அந்த வெந்நீரை நம்ம வேக வச்சு எடுக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி, அந்த தண்ணிய பச்சை தண்ணியில கலக்காதீங்க. ஹீட்டர் வீட்டுல இருந்துச்சுன்னா அதுல ஒரு 2 வச்சு அதை வந்து தண்ணி ரொம்ப வார்மா தானே இருக்கும், அதுக்கு கூடிய சுடுதண்ணியை மிக்ஸ் பண்ணி குளிப்பாட்டுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட சின்ன பிள்ளைங்க காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுடுதண்ணி ஒரு பானையில போட்டுட்டு அந்த தண்ணி ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நல்லா தண்ணி ஆறின பிறகு திரும்பி ஒரு பானை சுடுதண்ணி போட்டு ஆறுன தண்ணியை சுடுதண்ணியோட கலக்குவாங்க. இதுதாங்க நம்ம தண்ணியை வந்து விளாவுற முறை அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி விளாவிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்று மறந்து போயிருக்கிறது. அந்த தண்ணி விளாவுன அப்படின்ற வார்த்தையே மறந்து போச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹீட்டர் தாங்க, தண்ணி தட்டிட்டு அப்ப ஹீட்டர்ல குளிச்சிடுறோம், தண்ணி விளாவறது இல்ல. ஐயோ குழந்தை வராம பாருங்க, பத்திரம் பத்திரம் தண்ணி சுடுசுடா இருக்கு அப்படின்ற வார்த்தை இல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நாளாகி விட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள எண்ணெய் விடுறது. இது நல்லெண்ணெயை தான் நம்ம கண்ணுக்குள்ள விடுவோம்.
சரிங்களா, நல்லெண்ணெய் தான் கண்ணுக்குள்ள விடுவோம். ஆனா இப்பெல்லாம் வந்து அந்த எண்ணெய் உன்னுடைய தரம் சரியாக இல்லாதனால கண்ணுக்குள்ள விடுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்படி பயப்படுறவங்க தரமான எண்ணெயை வாங்கி ஊத்துங்க, முக்கியமா மரச்செக்கு நல்லெண்ணெயை வாங்கி ஊத்துங்க. அப்படியும் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்தமான விளக்கெண்ணெய ராத்திரி தூங்கும் போது கூட நீங்க கண்ணுல விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு தூங்க வைக்கலாம். யாரெல்லாம் பெரியவங்க ரொம்ப லேப்டாப்ல வேலை இருக்கு, கம்ப்யூட்டர்ல வேலை இருக்கு, ஸ்கிரீனே தான் பார்த்துட்டு இருப்பீங்க, போன்ல தான் வேலை அப்படின்னா, தயவு செய்து வாரம் ஒரு முறையாவது இந்த விளக்கெண்ணெய கண்ணுல ஒரு ஒரு சொட்டு விட்டுட்டு தூங்குங்க, சுத்தமான விளக்கெண்ணெய பெற்றுக் கொள்ளுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கண்ணுக்கு விடுற மருந்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, கலிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணுக்கு விடுற மருந்த கலிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மூக்குக்கு விடுற மருந்த நசியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சித்த வைத்தியர்கள்ட்ட, ஆயுர்வேத வைத்தியர்கள்ட்ட இந்த மூக்குக்கு விடுற பல வகையான நசியங்கள் உண்டு, அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம், ரெண்டு சொட்டு இந்த மூக்கு துவாரத்திலையும் இந்த மூக்கு துவாரத்திலையும் ரெண்டு ரெண்டு சொட்டு நம்ம நல்லெண்ணெயை விட்டுட்டு குளிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கண்ணு சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. நந்தியாவட்ட பூ பாத்திருக்கீங்களா? நந்தியாவட்ட பூல மலேசியால எல்லா இடத்துலயும் நந்தியாவட்ட பூ கிடைக்குதுங்க, ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பூ அது. நந்தியாவட்டை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து அடுக்கு நந்தியாவட்டை அப்படின்னு சொல்லுவோம். அடுக்கு நந்தியாவட்டை சிவன் கோயில்கள் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அப்போ இந்த நந்தியாவட்டை பூ அப்படின்றது என்ன பண்ணணும்னா, அந்த பச்சை கலரா இருக்கும் போது கையை சுத்தமா அலம்பிடணுங்க. அப்புறம் இந்த பச்சை கலரா இருக்கு இல்லையா, அந்த பூவை மட்டும் எடுத்து கண்ணை மூடிட்டு இப்படியே மெதுவா ஒத்தனம் கொடுத்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஐஸுக்குள்ள வச்ச மாதிரி இருக்கும். இவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம் அது. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, செஞ்சு பாருங்க. அடுத்து பயப்படாதவங்க, இதெல்லாம் வந்து எங்களுடைய அப்பா செஞ்சாங்க, தாத்தா செஞ்சாங்க, நாங்க பார்த்தோம் ஆனா மறந்துட்டோம், சரி சரி அம்மா சொன்னீங்கல்ல நாங்க இப்ப போய் செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த அடுக்கு நந்தியாவட்ட பூவை சுத்தமா கை கழுவிட்டு, அந்த பச்சை கலரா கீழே காம்பு இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு நந்தியாவட்டையை அப்படியே கையிலேயே கசக்கி கண்ணை திறந்து அப்படியே ரெண்டு மூணு சொட்டு விட்டுற வேண்டிதான். இதை நாங்க சின்ன பிள்ளையில எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. இது எவ்வளவு நாளுக்கு ஒருக்கா செய்யலாம்னா, ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்கா தாராளமா செய்யலாம். கண்ணுல கேத்தராக் வராது, பல பிரச்சனைகளை இது வந்து சரிப்படுத்தும், அது முக்கியமான விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல முக்கியமா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேர் இந்த சின்ன வெங்காயம் ஆயும் போது ரொம்ப கண்ணு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஒரு பேசன்ல எடுத்து அந்த தண்ணிக்குள்ள வெங்காயத்தை போட்டு தண்ணிக்குள்ளேயே வச்சு ஆஞ்சி எடுப்பாங்க, கண்ணு எரியவே எரியாதுன்னு. கண்ணு எரிச்சல் என்பது மிக மிக முக்கியம்ங்க. கண்ணீர் வரணும், நிறைய பேருக்கு கண்ணீர் என்பது வருவதே இல்லை. அதனாலேயே கண்ணீர் மறந்து போன நோயின்னு கூடிய ஒரு நோய் இருக்கு, அதாவது கண்ணுல தண்ணியே வராது, அதுக்கு மருந்தே இல்லைங்க. அதனால தயவு செய்து இந்த வெங்காயம் ஆயிடுறது சின்ன சின்ன விஷயங்கள், அதெல்லாம் நம்ம ஏன் அதுல இருந்து ஓடணும் அப்படின்னு நினைக்கிறோம், கொஞ்சம் கண்ணேறி போகுது, கண்ணை தொடச்சிக்கிட்டு திருப்பி நம்ம போட போறோம், அவ்வளவுதானே. சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க மறந்துடாம செய்யுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எண்ணெயை தேய்த்து எவ்வளவு நேரம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம். எண்ணெய் தேய்ச்சோம்னா ஒரு 24 நிமிஷத்துல இருந்து 36 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து நம்ம சுத்தமா கழுவி எடுத்துடணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராத்திரி தூங்கும் போது எண்ணெயை தலையில வச்சிருவாங்க, நல்லா தலையில எண்ணெயை வச்சுட்டு ஊற வச்சுட்டு தூங்கிடுவாங்க, காலையில எழுந்திருச்சு எண்ணெயை நல்லா கழுவி எடுத்துருவாங்க. இப்படி செய்யறவங்களுக்கு நிச்சயமா சைனஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா உண்டு, ரொம்ப ரொம்ப சளி பிடிச்சி அந்த சளி பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால இந்த பழக்கத்தை நம்ம எடுத்துக்க கூடாது, அதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா, எண்ணெய் குளியல் ஏன் வெந்நீர்ல தான் குளிக்கணுமா, பச்சை தண்ணியில குளிக்க கூடாதா? நிறைய பேர் வந்து பச்சை தண்ணியில குளிக்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இப்ப நம்ம ஒரு பொன்னாங்கண்ணி தைலம்னு சொல்றோம், கரிசலாங்கண்ணி தைலம்னு சொல்றோம், கீழாநெல்லி தைலம்னு சொல்றோம். இப்ப கரிசலாங்கண்ணி தைலம்னு பாத்தீங்கன்னா உடல்ல வந்து பித்த சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அது பெரிய வேலை செய்யுது. கிழநல்லி தைலம் வந்து ஈரலுக்கு பெரிய மருந்தா வேலை செய்யுது. நீங்க வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி தைலம் கண் நோய்களுக்கு பெரிய விஷயமா உதவி செய்யுது, உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்கு. குமரிச்சாறு, அதாவது இது இருக்கு இல்லையா அலோவேரா, இந்த அலோவேரால செய்யக்கூடிய தைலங்கள் உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்குது. இந்த மாதிரி தைல வர்க்கங்கள் நிறைய இருக்கு, அஸ்வகந்த பலலட்சதி தைலம், பல தைலங்கள் இருக்கு. இந்த தைலங்கள் வைத்தியர்கள்ட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இந்த தைலங்களை கொடுப்பாங்க. இந்த தைல வர்க்கங்களை நீங்க உபயோகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக வெந்நீர்ல தான் குளிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்க கூடாது. நான் ரொம்ப வருஷமா குளிக்கிறேங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன், அந்த பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க, நீங்க ஊருக்கு எல்லாம் போனீங்கன்னா பாத்திருப்பீங்க, சின்ன பேக்கெட்ல நல்லெண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க, தலையில நல்லா நல்லெண்ணெய் தேய்ப்பாங்க, குத்தாலம் அருவி அந்த மாதிரி இல்ல அப்படியே போய் நீர்வீழ்ச்சியில குளிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி குளிக்கிறவங்க, குளத்துல இறங்கி குளிக்கிறவங்க, கடல்ல இறங்கி குளிக்கிறவங்க எண்ணெய்களை உபயோகிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்க பச்சை தண்ணியில குளிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை.
சரி அடுத்தது இதுதான் வந்து காய்ச்சாமல் யூஸ் பண்ற தைலம் காய்ச்சி யூஸ் பண்ற தைலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது மசாஜ் பண்ணலாமா அப்படின்னு கேப்பீங்க இப்ப நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு தேய்க்கும் பொழுது அந்த தேய்க்கிறதே ஒரு வகையான மசாஜ் தான் ஆனா உடலை பிடித்து விடுதல்ன்றது இந்த சின்ன பேபி குழந்தைங்களை குளிப்பாட்டுவாங்க பாருங்க அப்ப அந்த கையெல்லாம் அப்படி அமுத்தி 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 பிடிச்சு விடுவாங்க அதை வந்து பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி சித்த வைத்தியத்தில் 9 முறைகள் இருக்கு அது என்ன முறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து அழுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து அசைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து தட்டுதல் சில படங்கள்ல பாத்திருப்பீங்க மண்டையில எண்ணெய் வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு தட்டுவாங்க சோ இத தட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இன்னும் முறைகள் இருக்கு அதாவது தடவுதல் அப்படி தடவி எடுக்கிறது இப்ப நார்மலா நம்ம வீட்டுல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அந்த தடவுதல் முறை அடுத்தது முறுக்குதல் முறை இருக்கு சோ முறுக்குதல் முறை வந்து இந்த கையை எடுத்து பின்னாடி எல்லாம் வைப்பாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு சேர்ந்து நம்ம பார்த்திருப்போம் பெரியவங்களாகும் போது நம்ம இப்ப குழந்தைங்களை குளிப்பாட்டும் போது ஆளுங்களை வச்சு குளிப்பாடுறோம் அப்புறம் கொஞ்சம் பிள்ளைங்க பெருசாகும் போது இந்த முறைகள் எல்லாம் பாக்குறதோட சரி அதை செய்யணுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் சோ இந்த மாதிரி 9 முறைகள் இருக்கு அடுத்து அவங்க அவங்களோட உடம்புக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த எண்ணெய் குளியல் செய்யணும் இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்துக்கணும் சில பிள்ளைங்களுக்கு வந்து மூளையில பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி எண்ணெய் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சில வைத்தியர்களை கேட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போதுமே நம்மளுடைய மெத்தட்ல எண்ணெய் குளியல் அப்படின்னா கடினமான ஒரு மசாஜ் தேவைப்படுவதே இல்லை ரொம்ப தடவுதல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த இலகுவானதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அதனால நம்ம எண்ணெய் குளியல் என்பது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அடுத்து ஒரு கேள்வி இருக்கு இப்ப நம்ம நல்ல தளதளத்தெல்லாம் எண்ணெய் வைக்கிறோம் அப்படி தளதளத்தான் எண்ணெய் வைக்கும் போது அதை நல்ல ஷாம்பு போட்டு கழுவி எடுத்துடலாமா இல்ல அந்த எண்ணெய் அப்படியே இருக்கணுமா அப்படின்னு நம்ம கேக்குறோம் சோ அப்ப அந்த எண்ணெய் தடவுதல் அப்படின்றது நம்ம வந்து நம்ம தலையில வந்து அந்த எண்ணெய் வச்சுட்டோம்னா சீயக்காய் எடுக்கிறோம் சரிங்களா சீயக்காய் எடுக்கிறோம் அப்ப அந்த சீயக்காய் வந்து நம்மளுடைய எண்ணெய் பிசுக மட்டும்தான் எடுக்கும் இப்போ சிலவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழைய கஞ்சி தண்ணி இப்ப இந்த காலத்துல நம்ம வந்து சோறு வடிக்கிறதே ரொம்ப குறைவா இருக்கு அந்த காலத்துல நம்ம சோறு வடிப்போம் இல்லையா அந்த சோறு வடிக்கிற தண்ணியை எடுத்து நம்ம வச்சுக்குவோம் அந்த கஞ்சி தண்ணியை எடுத்து வச்சுக்குவோம் அந்த கஞ்சி தண்ணிய ஓமத்துல கொஞ்சம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அதை தலைக்கி தேய்ச்சி குளிப்போம் இன்னும் சிலர் வந்து உசில மரத்து பொடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொடியை போட்டு தேய்ச்சி குளிப்பாங்க இன்னும் சிலர் வந்து பாசி பயிரை போட்டு தேய்ச்சி குளிப்பாங்க பாசி பயிறு வெந்தயம் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் பிசு பிசுப்பை வெளியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த காலத்துல நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் நிறைய ஷாம்பு யூஸ் பண்றோம் நிறைய அந்த கெமிக்கல் பொடிகளை யூஸ் பண்றோம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்னு நினைச்சிருக்கோம் ஏன் அப்படி நினைக்கிறோம் தெரியுங்களாங்க நீங்க பாருங்களேன் குழந்தைங்களோட அந்த ஷாம்பு சோப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க டியர் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா கண்ணீரே வராது அப்படின்னு அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ டியர் ஃப்ரீன்னு போட்டனால கண்ணீர் வராது அப்ப கண்ணீர் வரலன்னா அதுல கெமிக்கல் இல்லைன்னு நினைக்கிறாங்க நான் ஒன்னு சின்ன விஷயம் கேக்குறேன் ஒரு பச்சை பயிறு இல்ல ஒரு வெந்தயம் நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அதை கண்ணில போட்டா எரியுமா எரியாதா சரி அதெல்லாம் வேண்டாம் இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இளநீர் அந்த இளநீரை கண்ணில போட்டோம்னா அப்படி எரியுங்க அப்படி இருக்க போது இயற்கையான ஒரு விஷயத்துல எரிச்சல் இருக்கும் போது அந்த சோப்புலயும் நிச்சயமா உண்டு அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா சில கெமிக்கல்ஸை போட்டு அதை டியர் ஃப்ரீயா மாத்துறாங்க அப்போ அந்த கெமிக்கல் கண்ணுக்குள்ள போனா என்னெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கிறதுக்கு உங்ககிட்டயே நான் விட்டுறேன் ஓகே அடுத்தது எண்ணெய் குளியல் எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நல்லெண்ணெயில கொஞ்சம் சீரகத்தை போட்டு வறுத்தெடுத்து காய்ச்சி வச்சுக்கிட்டு சீரக எண்ணெயா பயன்படுத்தலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா பசு நெய் இருக்கு இல்லையா முக்கோட்டு எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா 3 விதமான எண்ணெய்கள் சேர்த்தது இப்போ பசு நெய் இருக்கு இல்லையா பசு நெய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் இந்த மூணையும் சேர்த்து கொஞ்சம்ன்றது ஒரே அளவு அப்ப 50 கிராம்னா எல்லாமே 50 கிராம் 100 மில்லி லிட்டர்னா 300 மில்லி லிட்டர் அப்படி போட்டுக்கணும் அப்படி போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கலாம் இதனால தோஷம் இல்லாத எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி எண்ணெய்கள் வந்து நம்ம சில சமயங்கள்ல விளக்குகளுக்கும் உபயோகப்படுத்தலாம் இப்போ எலிப்பெண்ணெய் இருக்கேன் இல்லையா எலிப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இதுவும் முக்கொட்டி எண்ணெய் 3 எண்ணெய் சேர்ந்தாலே அது முக்கொட்டி எண்ணெய் தான் இந்த 3 எண்ணெயை சம அளவுல எடுத்து ஒரு மண் பாத்திரத்துல வச்சு கொஞ்சமா அதோட நீர் சத்து வெளியாகிற வரைக்கும் கொஞ்சம் சூடாக்கிட்டு கொதிக்க கூடாது அந்த எண்ணெய்களை நம்ம விளக்குல ஏற்றிட்டு வந்தோம்னா பெரிய ஒரு சம்பத்துக்கள் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மறந்து நம்ம என்ன பண்றோம் ரெடியா விக்கிறாங்க சாமி எண்ணெய் அப்படின்னு நம்ம அதை உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதே நம்ம பாக்குறது இல்ல இப்போ எல்லாமே வந்து ஒரு மணி மைண்டிங் மார்க்கெட்டிங்கா ஆயிருச்சு ஏதாவது ரெடிமேடா கிடைக்குமா அப்போ ரெடிமேடா ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்து நம்ம உபயோகப்படுத்திடுவோம் அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சா நான் உபயோக
படுத்துவேன் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்காக மட்டும் இந்த விஷயங்கள். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய தைலங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி பொன்னாங்கண்ணி தைலம், அஸ்வகந்தா தைலம், திரிபாலா தைலம் அப்படி நிறைய தைலங்கள் உண்டு. திரிபாலா கிருதம் கேள்விப்பட்டிருக்கேன், நெய் மாதிரி இருக்கும். திரிபாலா டேப்லெட் கேள்விப்பட்டிருக்கேன், மாத்திரையா சாப்பிடுவோம். திரிபாலா சூரணம் கேள்விப்பட்டிருக்கேன். மூன்று விதமான விஷயங்கள், அதாவது நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், அதெல்லாம் திரிபாலா தைலம் அப்படின்னு கூட யோசிப்பீங்க. திரிபாலா சூரணம் என்னென்ன வேலைகளை செய்யுமோ அதே வேலைகளை எண்ணெயும் செய்யும். சரி, இப்போ ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, எல்லாத்தையும் தலையில போட்டா தலை வந்து எப்படி எல்லாத்தையும் உள்ள இழுத்து சிகளும் நல்லா பண்ணிருமா? முதல்ல என்னமோ சொன்னீங்க, பொன்னாங்கண்ணி தைலம் போட்டா கண்ணுகளா நல்லதுன்னு. உடம்புக்கு சரசே பிரதானம். என்ன அர்த்தம்? இவ்வளோ பெரிய உடம்புக்கு தலைதான் பிரதானம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம பெரியவங்க தலைக்கு என்ன வைடா அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போது கொஞ்சம் அந்த டீனேஜ்ல நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் அட்டம் பிடிப்போம், ராங்கி பண்ணுவோம், அப்படிலாம் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஒரு வார்த்தை இருக்கும், ஏசுறதுக்குன்னே ஒரு வார்த்தை இருக்கும். என்ன தெரியுங்களா ஏசுவாங்க? மண்ணை காஞ்சி போய் கிடக்குறான், எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கான். இவனுக்கு முதல்ல தலையை எண்ணெய் வச்சு குளிப்பாட்டணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எண்ணெய் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, பிள்ளை கொஞ்சம் அடம் பிடிக்குது, உடனே எண்ணெய் வச்சு பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள பெற்றோருக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். அதாவது உங்க குழந்தைங்க டீனேஜா இருக்கலாம், செகண்டரி ஸ்கூல்ல படிக்கலாம், பிரைமரி ஸ்கூல்ல படிக்கலாம், உங்க பிள்ளைங்க ரொம்ப எக்ஸாமுக்கு படிக்கலாம். இப்ப யூபிஎஸ்ஆர் இல்ல, பிடி3 இல்ல, இருந்தாலும் எஸ்பிஎம்க்கு படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, எஸ்டிபிஎம் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கதான் டீனேஜ் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்களுக்கு வந்து அந்த 13 வயதுன்னு சொல்லக்கூடியது ஒரு ஜெனரேஷன் கேப்னு சொல்றோம், நிறைய விஷயங்கள் சொல்றோம். ஒன்னே ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டா உங்க பிள்ளைங்களுக்கு சனி நீராடு என்பதை பழக்கப்படுத்தி பாருங்க. அதை மட்டும் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிள்ளைகிட்ட நீங்க ட்ரெமெண்டஸ் டிஃபரெண்டா பாக்கலாம். சிலர் கேட்பாங்க, என் பிள்ளைக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்கு, சளி பிரச்சனை இருக்கு, சைனஸ் பிரச்சனை இருக்கு. தயவு செய்து உங்க பக்கத்துல உள்ள ஒரு வைத்தியர்கிட்ட கேட்டு ஆலோசனைகள் பெற்று எண்ணெய் குளியல் செய்யுங்க. ஏன்னா எண்ணெய் குளியல் என்பது அபரிமிதமான விஷயங்க, அதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. வாழ்க்கையில நீங்க பிள்ளை வளர்க்கும் அந்த நேரத்தில், அந்த தருணத்தில் இதை மட்டும் மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப ரெகுலேட் பண்ணுவீங்க. அச்சோ இதை நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம். எத்தனையோ பேர் அஸ்மேட்டிக் ப்ராப்ளம்ல இருக்கிறவங்க, சளி பிரச்சனையில உள்ளவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அது சரிதான், அந்த அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த சரியா நம்ம சொல்லி கொடுத்துட்ட பட்சத்துல அம்மா வெட்டுப்படி ஆயிடுச்சுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எண்ணெய் குளியல் மிக மிக முக்கியம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எண்ணெய் குளிச்ச பிறகு என்னென்னலாம் போட்டு அதை கழுவி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து என்ன பயன், என்ன தேய்ச்சி குளிக்கிறதுல பயன் 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 சொல்றீங்க, என்ன பயன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெய் மெய் என்பது என்ன, நம்மளுடைய உடல். அடுத்து வாய், கண்ணு, கண்ணு நம்ம கயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் நம்மளுடைய செவி, நம்மளுடைய காது, அப்புறம் நம்மளுடைய மூக்கு. இந்த பஞ்சேந்திரியங்கள்ல சொல்லக்கூடிய 5 இந்திரியங்களும் நல்ல பலப்பட்டு போகும். சிலர் பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வயசு தான் ஆயிருக்கும், காதுக்குள்ள கொயில சத்தம் கேக்குது, காதுக்குள்ள யாரோ பேசுற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் சின்ன குழந்தையில நிச்சயமா எண்ணெய் வச்சு குடிக்கிற பழக்கம் இல்லாதவங்களதான் இருப்பாங்க. அப்படி இருந்திருந்தா இந்த பிரச்சனைகளுக்குள்ள அவங்க ஆளாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம முடி நல்லா வளரும், தலை தலை தலைன்னு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு முடி வளரும். அப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புல இந்த சில சீக்குங்க இருக்கு. உதாரணத்துக்கு சிலர் வந்து ஒற்றை தலைவலி சொல்லுவாங்க, இரட்டை தலைவலி சொல்லுவாங்க, தலை பாரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தலை சம்பந்தப்பட்ட சிரசு பிடிகள் எல்லாம் நீங்கி போகும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு ரத்த கொதிப்பு வரவே வராது. சரி, ரத்த கொதிப்பு வந்துருச்சு, இப்ப நான் என்ன பண்றது, நான் இன்னும் மருந்து எடுக்கல, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உடல்ல வந்து நான் எதையும் அதையும் அரைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க அந்த ஃப்ரூட்டை குடிச்ச இந்த ஃப்ரூட்டை குடிச்சேன்னு சொல்றதை விட எண்ணெய் தேய்த்து குளித்தால் பித்தம் நல்லா கரெக்டா அதை சமணப்படுத்தப்பட்டு உங்களுக்கு உடம்பு வந்து நார்மல் நிலைக்கு வந்துடும். இப்ப ஏன் ரத்த கொதிப்பு வருது அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களோட பித்தம் அதிகமா இருந்தாலதான் வருது. பித்தம் தலைக்கேறினால் பைத்தியம் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தலைக்கு ஏறும் போது உங்களோட பிபி வந்து அதிகமா காட்டுது. எண்ணெய் குளியலின் போது இந்த பிபி கட்டுப்படுத்தப்படும். இது நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்லி எத்தனையோ பேர் பயன்பட்டிருக்காங்க. அதனால ட்ரை பண்ணி பார்க்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எண்ணெய் குளியல் என்பது அவ்வளவு ஒரு அபரிமிதமான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, பித்தம் அதிகமானுச்சுன்னா மன ரீதியான பிரச்சனைகள் கூட வரும். சில பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவரு யோசிப்பாரு, இவன் நல்லா தானே இருந்தா, திடீர்னு ஏன் அப்படி ஆயிருச்சுன்னு. ஏன்னா திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை வேறு,
திருமணத்திற்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை வேறு, பெண்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கு. அப்போ அந்த ப்ரெஷர் அப்படின்றது அவங்களுடைய உணவை சேர்த்து பார்க்கும் பொழுது பித்தம் அதிகமானால் மன ரீதியா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்ம வந்து சைக்காலஜிக்கலே அவங்கள்ட்ட பேசுறது எல்லாம் முக்கியம், இருந்தாலும் எண்ணெய் குளியல் மிக மிக அற்புதமான ஒரு விஷயம், மறந்துடாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தோல் வந்து சிலருக்கு கடினமா இருக்கும், ஒரு அரிப்பு இருக்கும், சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா இன்சோமனியா அப்படின்னு பகலெல்லாம் தூக்கம் வராது. இந்த பகலெல்லாம் தூக்கம் வராதவங்கள்ட்ட போய் இரவுலாம் தூக்கம் வராது, இரவு தூக்கம் வராதவங்கள்ட்ட போய் பகல்ல தூங்குவீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா நல்லா தூங்குவேன்னாங்க, ராத்திரி தூக்கம் வரல. பகல்ல தூங்குனீங்கன்னா திரும்பி ராத்திரி எப்படி தூக்கம் வரும்? சோ உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வரலையா, முதல்ல பகல்ல தூக்குற பழக்கத்தை விட்டுடுங்க, அப்பதான் ராத்திரி நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி தூங்க முடியும். அடுத்து எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் மனம் அமைதி பெறும், நரம்பு சாந்தி அடையும், நல்ல தூக்கம் வரும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் சில முறைகள் சொன்னேன் இல்லையா, எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு, அதுல ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது பகலில் உறங்கக்கூடாது, பழையதை உண்ணக்கூடாது. இது நம்ம சித்தர்கள் சொன்ன முறை. அப்போ பழையதை உண்ணக்கூடாதுன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து சூட காட்டி சாப்பிடக்கூடாது, சுட சுட சமைச்சு சாப்பிடணும். அடுத்து வந்து நம்ம பகல்ல உறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ராத்திரி சீக்கிரமா தூங்கிடணும், நீங்க என்ன தேய்ச்சி குளிச்சிருக்கடா, சீக்கிரமா பாடத்தை முடிச்சுட்டு தூங்கிடு அப்படிதான் அந்த காலத்துல நம்ம சொல்லுவாங்க. சோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால என்னெல்லாம் பயன் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் வலி போகும், அடுத்தது நம்ம வயோதிகம் போய் நம்ம ரொம்ப இளமையா இருப்போம் பாக்குறதுக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கண் பார்வை அவங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும், முக்குற்றம் என்று சொல்லக்கூடிய குற்றங்கள் குறைந்து போகும், உடல் சோர்வு இருக்காது, அதுக்கப்புறம் பல்ல நோய்கள் இருக்காது. ஏன்னா பல்லோட நோயோட அடிப்படை விஷயமே சைனஸ் தான், சளிதான். சோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா சிலருக்கு இந்த சுவை மாறுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், இந்த சுவை மாறாமல் அவங்களுடைய அந்த நாக்கு நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப குறைவான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு நடக்கிறது இல்ல, ஆனாலும் அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு ஏற்படாது. அப்புறம் பாத்தீங்கன்னா நோய் வராத வழி என்ன, ஒரே ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் சொல்லுவோம் பாருங்க, காலை வாரம் இருமுறை, நாள் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுல பாத்தீங்கன்னா நாள் இருமுறை என்பது மலசலம் கழிப்பது, சித்தர்கள் சொன்ன வழி. வாரம் இருமுறை என்பது எண்ணெய் தேய்த்து குளித்தல். இப்போ சனி நீராடின்னு அவையார் சொல்லியிருக்காரு, முதல் வாரத்துக்கு இரண்டு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முடியாத பட்சத்துல நம்ம நிச்சயமா அட்லீஸ்ட் சனிக்கிழமையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, பிறப்புறுப்பு, கண்ணு, காது, மூக்கு, தொப்புள், இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இதனால பித்த வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு கூடயும் அது பெரிய ஒரு நல்ல விஷயங்களை காட்டும், கால் ஆணி ஆகியவை நீங்கி போகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூக்குல நம்ம நசியம் சொன்னோம், இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம், இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சரியா வராது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை நம்ம விட்டுடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தொப்புள்ள எண்ணெய் இடும்போது நம்மளுக்கு வந்து உடல் குளிர்ச்சி அடையும். அப்ப யாரெல்லாம் உடல் இயற்கையாவே குளிர்ச்சியா இருக்கும், கையை தொட்டா காலு தொட்டா ஜில்லுன்னு இருக்கும், தலையில நோய்கள் இருக்கு, திக்ஸ் வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, நரம்பு மண்டலத்திலே பிரச்சனை இருக்கு, நடக்க முடியல, இப்படி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தா தயவு செய்து தொப்புள்ள எண்ணெய் விடுவதை செய்யாதீர்கள். யாருக்கெல்லாம் நீர் எரிச்சல் இருக்கோ, அதாவது எனக்கு வந்து யூரின் இறங்கும் போது எரிச்சல் இருக்கும், மஞ்சளா போகும், அடிக்கடிக்கு எனக்கு யூடிஐ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அடுத்து பார்ப்போம், பிறப்புறுப்புல எண்ணெய் இடுறதுனால என்ன ஒரு பிரச்சனை நீங்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆசன வாய் காந்தல் இருக்கும், சிலருக்கு மூல பிரச்சனை இருக்கும், ஆசன வாய் காந்தலா எரிச்சலா இருந்துகிட்டு இருக்கும், அந்த நீர் எரிச்சல், கடுப்பு, அப்புறம் அரை இடுக்குகள்ல சிலங்களுக்கு ஊரல் அப்படின்னு இருக்கும், அதாவது அரிப்பு மாதிரி இருக்கும், கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, தொடையும் தொடையும் வந்து உராயும், உராயும் பொழுது அவங்களுக்கு ஒரு அரிப்பு ஏற்படும், அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது பெரிய உதவி செய்யும். அப்புறம் சில ஆண்மை பிரச்சனை உள்ளவர்களுக்கு மேக நோய்கள், அதாவது இனிப்பு நீர் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி நோய்கள் உள்ளவங்களுக்கு எல்லாம் இது பெரிய ஒரு உதவியா இருக்கும். அடுத்து கண்ணில் எண்ணெய் விடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணுடைய நரம்புகள் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எண்ணெய் இடும்போது இப்ப நம்ம வாயில கொப்பளிக்கிறது முதல்ல பார்த்தோம் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல் ஈறு, பூசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப நம்ம பூசியில ரத்தம் வருது, அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்,
எகிர்ல ரத்தம் வருதுனாலே ஓ வைட்டமின் சி குறைபாடு, வைட்டமின் சி சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஆனா எண்ணெய வாயில போட்டு கொப்பளிக்கும் போது அந்த மாதிரி பல் ஈர்களில் பிரச்சனை ஏற்படாது. சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓத்தல் ஓரத்துல புண்ணு வரும், கேட்டா இந்த இடத்துல தெரியல எனக்கு உடம்பு சூடு போல புண்ணு வந்துருச்சு அப்படின்னு வாங்க, இந்த பிரச்சனைகள் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் உதடு வெடிக்கும் சிலவங்களுக்கு, அந்த பிரச்சனைக்கும் அது பெரிய மருந்து. அப்புறம் உஷ்ணம், கண் அப்படி மூடுனாலே எரியுதுங்க, கண்ணு காந்துது அப்படின்னுவாங்க, அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த எனாமல் தேயும், பல்லோட எனாமல் தேயும், இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் பெரிய ஒரு மருந்தா இருக்கு, அதாவது வாய் கொப்பளிக்கும் பொழுது. அது மட்டும் அல்லாமல் வாய் துர்நாற்றம் இருக்கும் சிலவங்களுக்கு, அந்த பிரீதிங் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, சளி அதிகமா இருக்கும் போது வாய் துர்நாற்றம் இருக்கும் அவங்களுக்கும் இது நல்ல ஒரு ஒரு விஷயமா உதவி செய்யும். பல்லு பளபளப்பா இருக்கிறதுக்கு என்னென்னமோ டூத்பேஸ்ட் எல்லாம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பீங்க, பல் பொடியை உபயோகப்படுத்துங்க. அடுத்து பல்ல நல்ல பளபளப்பா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா நல்லெண்ணெய் போட்டு வாய் கொப்பளிங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து தேக நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தேக நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு உடம்பு வந்து ரொம்ப வறட்சியா இருக்கும், சிலருக்கு வந்து வாத பித்த கப நாடிய பொறுத்து வைத்தியர்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும் அவங்க உடம்புக்கு வந்து என்ன என்ன அப்படின்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து நெய் விட்டு, பசு நெய் விட்டு குளிக்கிறது பெரிய ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும். இன்னும் சிலருக்கு முக்கூட்டு எண்ணெய், இன்னும் சிலருக்கு மரச்சக்க நல்லெண்ணெய். சோ இந்த மாதிரி அவங்கவுங்க தேகத்துக்கு ஏற்ற மாதிரி குளிக்கிறதும் ரொம்ப நல்லது. ஆனா பேசிக்காவே எல்லாருக்குமே மரச்சக்க நல்லெண்ணெய் பெரிய ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, சிலவங்க பாத்தீங்கன்னா முடியில வந்து எண்ணெயே வைக்க மாட்டாங்க, அவங்க முடி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரா இருக்கும், செம்மட்ட பிடிச்சி கிடக்குது உங்க முடி, எண்ணெயே வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம நல்லெண்ணெய் வச்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம முடி வந்து செம்பட்டையா இருக்காது, நல்லா கருகருன்னு அழகா இருக்குங்க. டை போட வேண்டாம், ஒண்ணும் போட வேண்டாம், பெரிய மருந்தா வேலை செய்யும். அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா பனிக்கட்டி சாமி தைலம்னு ஒண்ணு செஞ்சு கொடுப்பாரு, அது பாத்தீங்கன்னா கிழநெல்லி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, அப்புறம் கடுக்காய், அப்புறம் நெல்லிக்காய், இதெல்லாம் சேர்ந்ததா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் அரக்கு மாதிரி கலர் பிடிக்குங்க, டை மாதிரி பிடிக்கும். அப்போ இதை நம்ம போட்டு தலையில தேய்க்கும் பொழுது அந்த முடியோட அந்த வேர் கால்கள் மிக மிக ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம முடி நல்லா கருத்து இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணெய் குளியலால் நம்ம உடல்ல வந்து செயல்பாடுகள் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக மாறும். அதாவது உணவு, சுற்றுச்சூழல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்மளுக்கு தீய விளைவுகளை கொடுக்குதா, நல்ல விளைவுகளை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த முக்குற்றங்களும் நம்மளுக்கு சரியாக்குறதுக்கு இந்த நல்ல அந்த நல்லெண்ணெய் குளியல் என்பது பெரிய உதவி செய்யும். இப்போ வாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து 10 பிரிவுகளால ஆனது. இப்ப எண்ணெய் குளியலும் போது அந்த வாத தன்மைகள் குறைக்கப்பட்டு தேகத்துடைய வாயு நிலை வந்து கட்டுப்பாட்டுல வரும். சிலவங்க பாத்தீங்கன்னா அவங்க வாத உடம்பா இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க நெஞ்சில வந்து அப்படியே பிடிச்சிருச்சுங்க காத்து, என்ன செய்யறதுன்னே தெரியல, ஹார்ட் அட்டாக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. சிலவங்க சொல்லுவாங்க அப்படியே முதுகுல போய் மரக்கட்ட மாதிரி பிடிச்சிருச்சு, ஹஸ்பண்ட் போட்டு அட்டிக்க சொன்னேன், டொப்பு டொப்பு டொப்புன்னு அடிச்சாரு அப்படின்னு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க அப்படியே தலையில போய் பூந்துக்குச்சு, தலை வந்து அப்படியே ஓன்னு சத்தத்தோட இருக்கு, எனக்கு தலை ஒரு மாதிரியா இருக்கு, ஆத்திரமா இருக்கு, யாரு பேசினாலும் கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஓடு வாய்வு அப்படின்னு சொல்றது. ஓடு வாய்வு என்பது காற்று ஒரு இடத்துல நிக்காம உடம்பு பூரா பறந்துட்டு இருக்கும். சரி, எண்ணெய் குளியல் அப்படின்றத தவிர வாத உடம்புக்காரவங்க நிச்சயமாக வாய்வு சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடவே கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா உடலானது, நம்ம உடலானது செந்நீர், ஊன், எண்பு, கொழுப்பு, மூளை, விந்து, நாதம் அப்படின்னு சொல்றது, இந்த 7 வித தாதுக்களால் ஆனது. அப்போ எண்ணெய் குளியலின் போது இந்த அனைத்து தாதுக்களும் சரிப்படுத்தப்படும், உடலில் உள்ள மூலாக்கினி வந்து ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அதனால எண்ணெய் குளியல் மிக மிக முக்கியம். அடுத்து நம்ம பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம பஞ்சபூதத்துல வந்து நிறைய கோவில்கள் இருக்கு, ஊருக்கெல்லாம் போயிருப்போம். இதை வந்து வளி, தீ, நீர், இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதை வந்து தடுத்தாட்பண்ணக்கூடிய சக்தி இந்த எண்ணெய் குளியலுக்கு உண்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் குளியல் என்பது உடலில் உள்ள துர்நீர்களை வெளியாக்கும், அதனால உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளித்தா இந்த உடம்பு வந்து வலியிலிருந்து வெளிப்பட்டுவிடும். அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணெய் குளியல் நம்ம உடம்பு வந்து மந்தமா இருக்கும், அப்ப அந்த மந்தமான விஷயத்த சரிப்படுத்தும். இப்ப குழந்தைங்க பாத்தீங்கன்னாலும் படிக்க மாட்டேங்கிறாங்க, கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்கு, பிள்ளைங்க வந்து கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க, ஒரு விஷயத்த சொன்னோம்னா கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க, ஓடி போயிடுறாங்க, இப்படிலாம் நீங்க சொல்றீங்க. அப்ப மன ஒருமைப்பாடு அப்படின்றதுக்கு தியானம் அற்புதமான முறைன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா எண்ணெய் குளியல் அதை விட அற்புதமான முறை. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் குளியல் என்பது
ரொம்ப ரொம்ப மனிதருக்கு, அதாவது மனிதனாக பிறந்த நாம் அவ்வளவு பேருக்குமே இந்த எண்ணெய் குளியல் என்பது மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம இப்ப பார்த்திருப்போம். அடுத்து உடல்ல நம்ம இப்ப எண்ணெய் தேய்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஹோம தீ வார்ப்பாங்க, ஹோமத்துல தீ இருக்கும், நெய் வார்ப்பாங்க. நெய் வார்க்கும் பொழுது அந்த தீ வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். அப்ப எண்ணெயில நம்ம தீல நம்ம எண்ணெய் விடும்போது அந்த தீ வந்து ரொம்ப மிக வேகமாக இருக்கிறது. இதே தீ இல்லாத இடத்துல நம்ம எண்ணெயை விடும்போது அந்த தீ வந்து பத்தி வராது. இப்ப நான் எண்ணெய்னு சொல்றது நார்மல் எண்ணெய்களை சொல்றேன். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் போது மூன்று பூதங்களையும் உடம்புக்குள்ளேயும் வெளியேயும் அடக்கி வைக்கக்கூடிய தன்மை இந்த எண்ணெய் குளியலுக்கு இருக்கு. அதனால நோயெல்லாம் வாழ்வு வாழணும் அப்படின்னா எண்ணெய் குளியல் அவ்வளவு முக்கியம். அடுத்து வாத பித்த கப நாடி, இந்த மூன்று நாடியில கபத்தன்மை ஓங்கி இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மந்த உணர்ச்சி இருக்கும், அசதி இருக்கும், சோம்பல் இருக்கும். இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிப்பு நீர் நோயாளிகள், சளி இருக்கிற நோயாளிகள், சைனஸ் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எல்லாமே கபம் அதிகமாக உள்ளவர்கள். அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுடைய குற்றங்கள் வந்து, அதாவது கப குற்றம் வந்து அதிகமா இருக்கும். அவங்களுக்கு சில சமயங்கள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது வேதி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்க பயந்துடக்கூடாது, அதை தொடர்ந்து செஞ்சாங்கன்னா இது வந்து சரிப்படுத்தப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா அபான வாயுவை தூண்டி அவங்களுக்கு வந்து உடம்புல உள்ள உஷ்ணத்தை வெளியாக்கக்கூடியது இந்த எண்ணெய் குளியல். சிலருக்கு காது வலி, காது அடைப்பு அதெல்லாம் வரும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்ன நல்லாதான் இருந்தேன், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன், காது டப்பு டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, காதுல வந்து வலி ஏற்பட்டுருச்சு, இப்ப காதுல அரிப்பு ஏற்படுது, உடனே நான் போய் ஏதாவது ஒரு மருந்த போடுறேன், ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அடுத்த நாள் அது சரியாயிரும். ஏன்னா அது உள்ள உள்ள அந்த சளியை சரிப்படுத்துறதுக்கான தன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து எண்ணெய் குளியல் அப்படின்ற போது நம்ம பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா சாதாரணமான ஒரு நல்ல எண்ணெய் அதை நம்ம போடுறோம். இப்ப நம்ம வைட்டமின் சி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, ஆசிட் ஃபாலிக் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, மல்டி வைட்டமின் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றதுக்கு நம்ம பயப்படுறோமா? பயப்படல. கேட்டா அது வைட்டமின், அது உடம்புக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது ஃபுல்லா கெமிக்கல்ங்க. அந்த கெமிக்கலை நம்ம வாய்க்குள்ள போடுறதுக்கு பயப்படவே இல்லை. ஆனா ஒரு நல்லெண்ணெய், மரச்சக்கு நல்லெண்ணெய் எடுத்து தலைக்கு மேல வைக்கிறதுக்கு அவ்வளவு பயப்படுறோம். அப்போ நம்மளுடைய காலகட்டங்கள், நம்மளுடைய வாழ்வின் காலகட்டங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது என்ன மாத்திரை, மாத்திரை முழுங்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு வைட்டமின் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு எலும்பு சத்து பத்தல, கால்சியம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்றாங்க. கால்சியம் ராகியில இருக்கு, பால்ல இருக்கு, அத அந்த உணவாக நம்ம எடுத்தா அது தப்பு இல்லை. ஆனா மாத்திரைகளை குறைப்பது மிக மிக நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணெய் குளியல் நம்ம செய்ய போறோம். இப்போ ஒரு சனிக்கிழமை எண்ணெய் குளியல் செய்யறோம், பிளான் பண்ணிட்டோம். அன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா காலையில இருந்து மழை பெய்துக்கிட்டே அந்த காலு வச்சுக்கிறோம் நம்ம தரையில சில்லுன்னு இருக்கு, அந்த மாதிரி நேரத்துல எண்ணெய் குளியல் செய்யக்கூடாது. நல்ல வெயில் அடிக்கிற நேரமா இருக்கணும், வானம் மந்தாரம் மப்பு மந்தாரமா இருக்கிற போதும் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அடுத்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது அதுக்கு முந்தின ராத்திரி நல்லா தூங்கி இருக்கணும். ராத்திரி 2 மணி 3 மணி உட்காந்து படம் பார்த்துட்டு, ஃபேஸ்புக் பார்த்துட்டு, வாட்ஸ்அப் பார்த்துட்டு காலையில போய் எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது. உடம்பு ரொம்ப டயர்டாயிரும். ஏன்னா எண்ணெய் தேய்த்து குளியல் என்பது நம்ம அந்த முறுக்கி எடுக்கிறது, பிடிச்சி எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, உடம்பு கொஞ்சம் அசதியாக்கும், அடுத்த நாள் ஃப்ரெஷ் ஆயிருக்கும். அந்த நைட்டு தூங்கி எந்திரிக்கிறது தான் அவ்வளவு முக்கியம். அடுத்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு எளிதில் சீரணிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும், ரொம்ப கடினமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த முந்தின நாள் போதை வஸ்துக்களை சாப்பிட்டு இருக்க கூடாது. அந்த வாயில பன்பராக் மாதிரி எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த கெட்ட நீர்கள் எல்லாம் குடிச்சிருக்க கூடாது. அடுத்து மலமும் நம்மளுடைய யூரின் நீரும் நல்லா வெளியாகி சுத்தமா இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எண்ணெய் குளியல் நம்ம செய்ய போறோம் அப்படின்னா நிறைய உடற்பயிற்சி செய்து நிறைய வேர்வையெல்லாம் வந்து அந்த உடம்புல வேர்த்து இருக்கும் போது நம்ம எண்ணெய் வைக்க கூடாது. ஏன்னா நம்ம எண்ணெய் வைக்கும் போது நம்மளுடைய துவாரங்கள் திறக்கும், அந்த வேர்வை துளிகள் வெளியே வர துவாரங்கள் இருக்கு இல்லையா, அது திறந்து உள்ள அந்த எண்ணெய்களை இழுக்கும். அப்ப நம்ம வேர்வை இருக்கிற நேரமா எண்ணெய் வைக்க கூடாது. அடுத்து மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்க வேண்டும், உணவு வந்து சுட சுட சாப்பிடணும், பழசா வச்சதை சாப்பிடக்கூடாது. அடுத்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து ஓய்வுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அலைச்சல் இருக்கக்கூடாது, மழையில போகக்கூடாது, மழையில நனையக்கூடாது, வெயில்ல போய் வேலை செய்யக்கூடாது. மொட்டை வெயில நின்னீங்கன்னா மண்டை பிளந்து போற அளவுக்கு தலைவலி வந்துடும். அதனால அன்னைக்கு ஒரு நாள் எண்ணெய் குளியல் என்பது ரெஸ்டிங் டே நமக்கு. அடுத்து கரடு முரடான பாதைகளில் நடக்கக்கூடாது. இப்ப நம்ம நடக்கிறதே இல்லையே, காடியில தானே போய்கிட்டு இருக்கோம், அதனால அது பிரச்சனை இல்லை. அப்புறம் எப்பவுமே நம்ம கண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னா மங்கிய ஒளியில் படிக்க கூடாது. அப்புறம் கணவர் மனைவிக்குள்ள
நம்ம குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது, கடும் கோபம் இருக்கக்கூடாது, கடுமையான துயரம் இருக்கக்கூடாது, அந்த நரம்புகளை உசுப்பேற்ற விஷயங்களை எண்ணெய்க்குள்ள அன்னைக்கு செய்யக்கூடாது, கடினமான வேலைகளும் செய்யக்கூடாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் குளியல் என்பது யாரெல்லாம் செய்யக்கூடாது, யாரெல்லாம் வைத்தியர்களின் ஆலோசனை பெற வேண்டும். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா பயமா இருக்கு ரொம்ப சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சரி, யாரெல்லாம் வைத்தியர்களின் ஆலோசனைகளை பெற வேண்டும்? ஆஸ்மா பேஷன்ஸ், சைனஸ் பேஷன்ஸ், கப நோயாளிகள், சின்ன குழந்தைங்க இதுவரைக்கும் எண்ணெயே தேய்ச்சி குளிச்சது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறீங்க, அப்புறம் எனிமா பிரச்சனை உள்ளவங்க, அப்புறம் நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, மூத்திரப்பை தாரைகளில் பிரச்சனை உள்ளவர்கள், அதுக்கப்புறம் கருகலைப்பு செய்து இப்ப நடந்த பெண்கள், அதுக்கப்புறம் குழந்தை பெற்று இன்னும் 6 மாசம் ஆகாதவங்க, இவங்க எல்லாமே ஒரு வைத்தியரின் ஆலோசனை பெற்று விட்டுதான் இதை செய்ய வேண்டும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவர்கள் ஆலோசனை பெற்றுட்டு அவங்க வந்து சொல்றதை நீங்க தாராளமா செய்யலாம். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, நம்ம பயப்படுற அளவுக்கு நோ பெரியதா இருக்காது. அடுத்து இதை வந்து ஒரு பழக்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நோயெல்லாம் வாழ்வாழலாம். 90 வயசு இருக்காங்க, 100 வயசு இருக்காங்க அப்படின்னா யோகா செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா எண்ணெய் குளியலும் அதற்குள் ஒன்று என்பதை நம்ம மறந்து போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன குளிக்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த சோரி சிறங்கு அரிப்பு இருக்கிறவங்க இழுப்ப புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தேய்ச்சி குளிக்கலாம். உடம்புல புண்ணு இருக்கிறவங்க உசுல இலை பொடியை போட்டு குளிக்கலாம். அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப சூடா இருக்கிறவங்க வெந்தயம், பாசிப்பயிறு, சீயக்காய் இதை கலந்த கலவையை பாய்க்கலாம், இல்ல தனித்தனியாவும் பாய்க்கலாம். அதுக்கப்புறம் பசு நெய் போட்டு நம்ம குளிச்சோம்னா பச்சை பயிறு யூஸ் பண்ணி குளிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. கஸ்தூரி மஞ்சளும் தாராளமா பயன்படுத்தலாம். வெந்தயம், சீயக்காய், அரிசி கஞ்சி இதோட கூட்டு கலவையாவும் பயன்படுத்தலாம். சிலர் வந்து மருதோன்றி இலை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் வெந்தயம் சீயக்காய் எல்லாம் போட்டு தேய்ச்சி குளிப்பாங்க, அப்படியும் தேய்ச்சி குளிக்கலாம். அடுத்து போக கல்ப முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த கல்ப முறை அப்படின்றது என்ன அப்படின்னா 5 வகையான முக்கியமான மூலிகைகளை போட்டு அதை அரைச்சி எடுத்து அதை கொஞ்சம் பால்லையும் தண்ணீர்லயும் போட்டு கலந்து அதை வந்து வேக வச்சு எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு தலைக்கு போட்டு தேய்ச்சி குளிக்கிறது. அப்படி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா வாய்வு நோய்கள் நீங்கும். பீனிசம் என்று சொல்லக்கூடிய சைனஸ் நல்லாகும், கண் நோய்கள், தலைமுடி நர பிடிக்கிறது. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா 18-15 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் தலையில வெள்ள முடி வருது, அவங்க எல்லாம் போய் டையா போட முடியும், அப்ப அவங்களுக்குலாம் இது பெரிய ஒரு உதவியா இருக்கும். முடி நல்ல திக்கா வளரும். அப்புறம் பித்தம் வராமல், அதாவது பித்தம் அதிகம் ஏறாமல் அவங்கள காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு காயக்கல்ப்பு முறை என்று சொல்லக்கூடியது. அதனால இதை எல்லாருமே தாராளமா உபயோகப்படுத்தலாம். சோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு எண்ணெய் குளியல்ல. நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை முழுசா படிக்கணும் அப்படின்னா நம்ம போய்கிட்டே இருக்கலாம், இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா சனி நீராடு அப்படின்னு நம்ம அபிப்பிராட்டி ரொம்ப அழகா சொன்னது, ஆரம்ப பிள்ளைங்க கூடயும் பறிச்சு பறிச்சுல எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏட்டோடு நின்று போகாமல் அதை எல்லாம் நம்ம பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நாங்க அந்த பரம்பரையா நோயற்ற வாழ்வு வாழக்கூடிய சமுதாயம் என்பதை நம்ம நிரூபிச்சு காட்டணும் என்ற எண்ணத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.